السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كم من صائم ليس له من صيامه إلا الظمأ والجوع. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா இந்த வருடத்துடைய நோன்புகளையும் அழகான முறையில் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் இந்த நோன்பை கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்குவாவுடைய வாழ்க்கை நம்மத்தில் எந்தளவு வந்திருக்கிறது, எந்தளவு அதிகரிச்சிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனதில் கையை வைத்து கேட்க வேண்டும், என்ன வாழ்க்கையில் எந்தளவு நன்மைகள் அதிகரிச்சிருக்கிறது, என்ன வாழ்க்கையில் எந்தளவு பாவங்களை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன். பாவம் ஒன்று செய்யும் பொழுது ரப்புடைய நினைவு வந்தவுடனே அதனை விட்டு விட்டு தௌபாவின் பக்கம் ஓடுகிறேனா? பிறரை பார்க்கும் பொழுது கெட்டெண்ணம் வராமல் இருக்கிறதா? குடும்பத்தினர்களோடு அழகான முறையில் சேர்ந்து வாழுகிறேனா? தான தர்மங்களை கொடுக்கிறேனா? குர்ஆன் திலாவத் செய்கிறது இன்பமாக இருக்கிறதா? நான் அழகான முறையில் அஞ்சு நேர தொழுகையும் பேருந்ததாக தொழுகிறேனா? யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் கரைச்சல் இல்லாமல் வாழுகிறேனா? உள்ளத்தை கொண்டு போதுமாகி கொண்டு வாழுகிறேனா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாழ்க்கை எனக்கிட்ட வந்தில்லாட்டி கொஞ்சம் நானும் நீங்களும் சுய விசாரணை செய்து அந்த வாழ்க்கையை எப்படி அடைவது என்பதற்காக வேண்டி முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த உலகத்துக்கு நாங்கள் பிறந்தோம் ஏனோ தானோ என்று வாழ்ந்துட்டு போகக்கூடாது. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு ரப்பு நம்மை எதற்காக வேண்டி படைத்துள்ளானோ அது அழகான முறையில் நிறைவேற்றப்படுகிறதா? இந்த ரமதானை நமக்கு ரமதானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கியிருக்கிறான். இந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் எதனை எதிர்பார்க்கிறானோ அது என்னிடத்தில் உருவாகிருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருத்தரும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுகா இதா ஸல்ஹத் ஸல்ஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. மனிதண்ட உடம்புல ஒரு சதை பிண்டம் நீக்குது, அது சீராகி விட்டெண்டா அவருடைய அனைத்து செயல்களும் சீராகிவிடும். அது சீர் கெட்டு பைத்துட்டெண்டா அவருடைய வாழ்க்கையில் அனைத்து செயல்களும் சீர் கெட்டு பைத்திடும் என்பதாக. இதனால் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட இந்த உள்ளம் சீர் செய்யக்கூடிய பணியில் நாங்கள் ஈடுபடுறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இது சீர் கெட்டு பைத்துட்டெண்டா வாழ்க்கையில் எந்தவித அர்த்தமும் இல்லை. இது சீர்கெட்டு பைத்துட்டா பார்க்க இவர் மனிதனாக இருப்பார், ஆனால் இவருடைய குணங்கள், இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய சிந்தனைகள் ரொம்பவும் பல்கும் அவல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறானே, கால்நடைகளையும் விட கேவலமானவர்கள் என்று அந்த கூட்டத்தில் சேர்ந்துடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நோன்பு எங்களை மாற்ற வேண்டும். இந்த நோன்பு நாம் மனிதநேயம் நிறைந்த ஒருவனாக மாற வேண்டும். இதுக்கு தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நோன்பு முடிய இன்னும் விரல் வெட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் தான் இருக்கிறது. அதிகமான அமல்கள் செய்கின்றோம் அல்ஹம்துலில்லா, அதிகமாக குர்ஆன் திலாவத் செய்கிறோம் அல்ஹம்துலில்லா, ஆனால் இந்த குர்ஆன் எனக்கு நேர்வழி காட்டியிருக்கிறதா? இந்த குர்ஆன் நான் விளங்கி ஓதுறேனா? இந்த குர்ஆனில் செல்லப்படக்கூடிய வைகள் இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன். இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டா? அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு, தக்குவாதாரிகளுக்கு. இந்த நோன்பு யா எதனை எதிர்பார்க்கிறதோ தக்குவாதாரியலாம் மாறுவதை, அதே போல் இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டுதென்றா தக்குவாதாரிகளுக்காக இருந்து கொண்டிருக்கிறது.
இத்தத்தில் முத்தகின் சொர்க்கம் கூட தயார் செய்யப்பட்டிருக்கிறது தக்குவாதாரிகளுக்கு தான். அதனால இந்த தக்குவா உள்ளவர்களாக நாம் மாறுவது தான் இந்த நோன்பை கொண்டு எதிர்பார்ப்பு. இந்த நோன்புல இந்த தக்குவாதாரிகளுடைய தன்மைகள் எனக்கிட்ட வந்திருக்கிறதா? தொழுகையை சரியாக நிறைவேற்றேனா? அல்லாட பாதல தான தர்மங்களை கொடுக்கிறோமா? தான தர்மங்கள் கஷ்டமான நிலைமையிலையும் சந்தோஷமான நிலைமைகளிலையும் கொடுக்கிறோமா? குடும்பத்தினர்களை கவனிக்கிறோமா? யதீம்களை கவனிக்கிறோம்? ஏழை எளியோர்களை கவனிக்கிறோமா? வரி போக்கர்களை கவனிக்கிறோமா? கேட்கக்கூடியவர்களை கவனிக்கிறோமா? எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை அழகான முறையில கவனிக்கிறோமா? பாவம் ஒன்று நடக்கும் பொழுது ரப்புடைய நினைவு வந்த உடனே அந்த பாவத்தை விட்டுட்டு அல்லாவின் பக்கம் விரண்டு ஓடுகிறோமா? இந்த தன்மைகள் எங்களுக்கிட்ட வந்திருக்கிறதா? இதை கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்க வேண்டும். குர்ஆன் தக்குவாதாரிகளை பத்தி மிக அழகாக விவரிக்குது. குர்ஆன் தர்ஜுமாவை எடுப்போம், ஒவ்வொரு ஆயத்தாக பார்ப்போம். தக்குவாதாரிகளை பத்தி என்னத்தை அல்லாஹ் சொல்லுறான் அதை ஒரு நோட்புக் எடுத்து நோட் பண்ணுவோம். ஒவ்வொன்றா மார்க் பண்ணி, இந்த வாழ்க்கை எனக்கிட்ட வந்திருக்கிறதா, இந்த வாழ்க்கை எனக்கிட்ட வந்திருக்கிறதா, இந்த வாழ்க்கை எனக்கிட்ட வந்திருக்கிறதா என்பதை சிந்திச்சு முயற்சி செஞ்சு அப்படியாப்பட்டவர்களாக மாறுவதற்காக வேண்டி தயாராகுவோம். வாழ்க்கையில சம்பாதிக்க வேண்டும், வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு சொந்த வீடு வாசல் இருக்க வேண்டும், வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு சொந்த வாகனம் ஒன்று இருக்க வேண்டும். அதுகளோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் தக்குவா என்ற கூடிய பொக்கிஷம். அது இல்லாம இது எது கிடைச்சாலும் வேலில்லை. அதே போல மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த ரமதானுடைய காலத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொருத்தரும் லைலத்துல் கதிர் இரவை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆசை இருக்கிறது இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த ஆயிரம் மாதத்துடைய கூலிகளை அடைந்து கொள்வதற்கு அனைவருக்கும் விருப்பம் இருக்கிறது. ஆனா நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவடித்து கொண்டிருக்கிறோம், அவங்கள குத்தி காட்டி கொண்டிருக்கிறோம், அவங்கள உள்ளத்தா கண்களால் கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். அவங்க வெளியே செல்ல மாட்டாங்க, இந்த குழந்தை என்ன நோவடிக்கிறாங்க என்று. ஏன்? அவங்க பெத்து வளர்த்தவங்க, அவங்க ரத்தம் சிந்தினவங்க, அவங்க வேர்வ சிந்தினவங்க, அவங்க கேவல அவங்க படக்கூடிய கேவலங்களை கணக்கெடுக்காம நம்மளை வளர்த்தெடுத்தவங்க, நமக்காக வேண்டி லட்சக்கணக்கு செலவழிச்சவங்க. இதனாலே தானே அல்லாஹ் குர்ஆன்ல உஃப்ண்டக்கூடிய வார்த்தையை கூட செல்லவானம் என்று சொல்லியிருக்கிறான். அந்த தாய் தந்தையர்கள் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டு தந்த உறவுகள், அந்த உறவுகள் இரண்டு கண்களை போன்று. அந்த உறவுகள் நம்மை விட்டு பிரிந்தால் இன்னொருத்தருக்கு பைத்து வாப்பா உம்மா என்றுகளால் செல்ல முடியாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாங்க அழும் பொழுது அவங்களோட தூக்கத்தைகளுக்கு தியாகம் செஞ்சாங்க தானே, நாங்க பசிக்கும் என்றும் பொழுது அவங்களோட பசி அவங்க தியாகம் செஞ்சாங்க தானே, அவங்களோட ஆசைகளை தியாகம் செஞ்சாங்க தானே, எங்களுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டாங்க. இன்னைக்கு நாங்க நல்லா வளர்ந்து எங்களுக்கு சம்பாதிக்க ஏழுமாவின போறோம், எங்களுக்கு சுயமா சிந்திக்க ஏழுமாவின போறோம், எங்களுக்கு சுயமா வேலைகள் செஞ்சுக்கொள்ள ஏழுமாவின போறோம், அவங்கள நோவடிக்கிறோம். இவங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்குமா? இவங்க குர்ஆனுக்கு மேல குர்ஆன் ஓதினாலும் நன்மை கிடைக்குமா? இவங்க தராவீஹ்க்கு மேல தராவீஹ் தொழுந்தாலும் நன்மை கிடைக்குமா? இவங்க கியாமுல் லைல் முழு இரவு முழுக்கவும் தொழுந்தாலும் நன்மை கிடைக்குமா? அதே போல குடும்பத்தினர்களோட சேர்ந்து வாழாம பிரிஞ்சு வாழக்கூடியவங்க, ஒரு சின்ன வீட்டுக்காக வேண்டி, ஒரு தோட்டத்துண்டுக்காக வேண்டி, ஒரு கடைக்காக வேண்டி அவர் குடும்பத்தோட பேசுறார் இல்ல, அவர்கிட்ட குடும்பத்தை பிரிஞ்சு நடக்கிறாரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தோட்டம் துறவோ, இந்த வீடு வாசலோ, இந்த பணமோ எங்களுக்கு பின்னால வரப்போறதில்லை. இந்த கொரோனாவுடைய நேரத்தில் இதெல்லாம் நமக்கு உதவிச்சா? நம்முடைய குடும்பத்தினர்கள் தானே ஒரு கோல் பண்ணி சரி கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா, ஏதாவது நாங்க செய்யணுமா என்று சரி கேட்டாங்க தானே. அதனால குடும்பத்திட பொறுமதிய விளங்கி வாழுவோம். அல்லாஹ் குடும்பம் என்று தந்திருக்கிறது, குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ இல்ல, குடும்பத்தோட சேர்ந்து வாழ. எங்களுக்கு குடும்பமே தேவையில்லை, எங்கட மையத்துக்கும் குடும்பம் தேவையில்லை, எங்கட எந்த ஒரு விஷயத்துக்கும் குடும்பத்தினர்கள் தேவையில்லை. நாங்க நினைச்ச மாதிரி வாழுவோம், நாங்க யார்கிட்ட விஷயத்துல தலை போடே மாதிரி
விஷயத்துல தலை கூட வர வாணமில்லை. எங்களோட ஈகோ எங்களுக்கு பெருசாயிருக்கிறது, பெருமை பிடிச்சவர்களாக இருக்கிறோம். இவங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்கும் என்று நினைக்கிறீங்களா? லைலத்துல் கத்ர் இப்படியாப்பட்டவர்களுக்கு மறைக்கப்படும், அந்த கூலி இவங்களுக்கு கிடைக்காது. இவங்க நின்று வணங்கினாலும் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கின கூலி கிடைக்காது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதனால குடும்பத்தாக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்வோம். அவங்களால் எங்கட உள்ளம் நோவுதா, நாங்கள் மன்னிச்சு விடுவோம். அவங்க எங்கட உரிமைகளை பரிச்சிக்கிறாங்களா, அவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம், இறங்கி போவோம். ரப்புக்காக வேண்டி அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கும். யாருலா நீ குடும்பத்தோட சேர்ந்து வாழ செல்லறாய், அதனால பொறுமையா போறேன், அதனால பேசுறேன், அதனால இறங்கி போறேன். என்னை இப்படி இப்படி எல்லாம் நோவடிக்கிறாங்க, இப்படி இப்படி எல்லாம் என்னை குத்தி காட்டிக்கிறாங்க, என்னை இவ்வளவு உரிமைகளை இவங்க பரிச்சிக்கிறாங்க, ஆனா உனக்காக வேண்டி மட்டுமே மட்டும் சேர்ந்து வாழறேன். இந்த தன்மைகளை கிட்ட வரோடும் குடும்பம் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்ட தந்த ஒரு உரிமை, ஒரு சொத்து. அதனால் அந்த குடும்பத்தார்களோடு சேர்ந்து வாழுவோம். யாரும் வந்து எங்கள்கிட்ட எங்களோட குடும்பத்தை பற்றி குத்தி விட்றாங்க, உங்களோட சகோதரன் இப்படி, உங்களோட சகோதரி இப்படி என்று அவங்க செல்லறதை நம்புகிறதா, என்னோட கூட பிறந்தவனை நாங்கள் நம்புகிறதா? அதே போல குத்தி கொடுக்கக்கூடியவங்க, குடும்பங்களை பிரித்து வைக்கக்கூடியவங்க, அல்லாவை பயந்துக்கோங்க. நீங்க செய்யற செயல் நல்ல செயல் என்று நினைக்கவானும் பதுவாக்குரிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்குது. இதனால் அந்த குடும்பம் சண்டை பிடிக்கிறாங்க, இதனால் அந்த குடும்பம் பிரிஞ்சு வாழ்றாங்க, இதனால் அந்த குடும்பங்கள உள்ளங்கள் நோவடிக்கப்படுது. நீங்க அதனால சந்தோஷம் அடைகிறீங்களா? நீங்க மனுஷனே இல்லை. நீங்க நிம்மதியா வாழ்வீங்க என்று நினைக்கவானும், உங்களோட குடும்பத்தினர்கள் நிம்மதியா வாழ்வீங்க என்று நினைக்கவானும், இந்த கேவலமான இந்த அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத செயலை அல்லாஹுக்காக வேண்டி விட்டு போடுங்க. நாங்க சந்தோஷமா இல்லை, அடுத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்க கூடாது என்று இன்றைக்கு சிலவங்க பிளான் பண்ணி பேத்து குடும்பங்களை பிரிக்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்கணும். அதனால அந்த மோசமானவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு நாங்க ஏமே மாறாம, எங்களுக்கு என்று சுய புத்தி ஒன்றிக்குது, எங்களுக்கு என்று ஒரு உள்ளம் இருக்குது, எங்களோட உண்டாக வாழ்ந்தவங்க அவங்களோட பிரிஞ்சு நடக்காம சேர்ந்து வாழ்வோம், ஒத்துமையா போவோம், அல்லாஹுக்காக வேண்டி இறங்கி போவோம். அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவான், நமக்கு பெரிய அந்தஸ்துகளை தருவான். யா அல்லா, எங்களுக்கு குடும்பத்தார்களோட சேர்ந்து வாழ நீ தௌஃபீக் செய்திரியா அல்லா. இந்த நோன்பை கொண்டு நீ எதனை எதிர்பார்க்கிறாயோ அப்படியாப்பட்ட தக்குவாதாரிகள் கூட்டத்தில் நம்மை சேர்த்திரியா அல்லா. வாஹர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்.